இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து நாட்டு விடுதலைக்காக போராடிய 99 வயதான கபூர் என்பவருக்கு மாதந்தோறும் 17,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க அரசாணை பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கபூர் பணியாற்றி நாட்டு விடுதலைக்காக போராடியுள்ளார். இந்த நிலையில் தனக்கு தியாகிகள் பென்ஷன் வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தியாகிகள் ஓய்வூதியமாக கபூருக்கு மாதந்தோறும் 17,000 ரூபாய் வழங்குவதற்காக டிசம்பர் 5 அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நீட் தேர்வு 20% பாடக்குறைப்புடன் நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து ட்விட்டரில் கலந்துரையாடிய அவரிடம் அடுத்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நீட் தேர்வை ரத்து செய்யும் திட்டம் இல்லை என தெரிவித்தார். பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் குறைந்தபட்சம் 20% பாடத்திட்டங்கள் குறைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆந்திராவில் சுங்கச்சாவடியில் பணம் செலுத்த மறுத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பெண் நிர்வாகி சுங்கச்சாவடி ஊழியரை தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. குண்டூர் மாவட்டம் காஜா சுங்கச்சாவடியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பெண் நிர்வாகி ரேவதியின் கார் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரேவதி ஒரு கட்டத்தில் தடுப்புகளை அகற்றியதுடன் ஊழியர் ஒருவரை கன்னத்தில் அறைந்தார். தில்லியில் போதுமான அளவிலான கொரோனா படுக்கைகள் காலியாக இருப்பதாக தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் தில்லி மெல்ல மெல்ல வெற்றி பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 13,000 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் தொற்று பாதிப்பு இல்லாதவர்களுக்கு 2,500 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் ஏர் இந்தியா விமானிகள் விளைநிலங்கள் வழியாக நடந்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சண்டிகரில் விமான நிலையம் செல்லும் சாலையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதனால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் ஏர் இந்தியா விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் விளைநிலங்கள் வழியாக நடந்து சென்று விமான நிலையத்தை அடைந்தனர். வேளாண் சட்டங்கள் முழு நன்மை வழங்கக்கூடியது என்றும் தேவைப்பட்டால் புதிய சட்டங்களில் உரிய திருத்தம் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட நாட்களாக குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் ஒப்பந்த முறையில் விவசாயம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். வேளாண் சட்டங்கள் மூலம் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதோடு கொள்முதல் நிலையங்களும் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் மீண்டும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. தில்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 14வது நாளை எட்டியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை டிசம்பர் 10 மத்திய அரசு பரிசீலிக்காவிட்டால் மீண்டும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினர். ரயில் மறியல் போராட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். ராஜஸ்தான் உள்ளாட்சித் தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி புதிய வேளாண் சட்டங்களை விவசாயிகள் ஆதரிப்பதை காட்டுவதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெலுங்கானா, பீகார், அருணாச்சல் பிரதேசில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதை குறிப்பிட்டார். வாக்காளர்கள் பாஜகவை ஆதரிப்பதையும் எதிர்மறை கொள்கைகள் கொண்ட எதிர்க்கட்சிகளை புறக்கணிப்பதையும் தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் காருடன் சென்ற மற்றொரு கார் மீது கல் எறியப்பட்டதில் கண்ணாடி உடைந்தது. டயமண்ட் ஹார்பர் என்ற இடத்தில் பாஜக தலைவர் கைலாஷ் விஜயவர்கியாவின் கார் மீது கல் எறியப்பட்டதில் காரின் கண்ணாடி உடைந்து சுக்குநூறானது. இதேபோல பாஜக நிர்வாகிகள் செல்லும் காரை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் அராஜகம் மற்றும் சகிப்புத்தன்மையற்ற மாநிலமாக மாறிவிட்டதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தெற்கு பர்கானா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், குண்டு துளைக்காத காரில் வந்ததால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய தாக்குதலிலிருந்து தப்பித்ததாக தெரிவித்தார். துர்காதேவியின் ஆசீர்வாதம் தனக்கு இருப்பதாகவும் மமதா பானர்ஜி ஆட்சியின் அராஜகம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என்றும் JP நட்டா கூறினார். தோல்விக்கு பயந்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் மீது மம்தா பானர்ஜி தாக்குதல் நடத்தியுள்ளார் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சாடியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சென்ற JP நட்டாவின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த சிவராஜ் சிங் சவுகான் இந்த தாக்குதலை மேற்குவங்க மக்கள் ஏற்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார். நட்டா மீது வீசப்பட்ட கல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் சவப்பெட்டியின் கடைசி ஆணி என்பதை நிரூபிக்கும் என்றும் சிவராஜ் சிங் சவுகான் விமர்சித்தார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என எழுந்த புகாரை அடுத்து மேற்குவங்க மாநில அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது.
இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மேற்கு வங்கம் சென்றுள்ள ஜே பி நட்டாவுக்கு எதிராக சிலர் கருப்பு கொடி காட்ட முயன்றதாகவும் காவல்துறையினர் அவர்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாகவும் பாஜக மேற்கு வங்க மாநில தலைவர் திலீப் கோஷ் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பினார். அதன் அடிப்படையில் மேற்கு வங்க மாநில அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. கடல்சார் பாதுகாப்பு, சைபர் குற்றங்கள், பயங்கரவாதத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். 14வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் பல்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் மதித்து வெளிப்படையான சூழலை இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களையும் கேட்டுக் கொண்டாா்.